திரிசடை தான் கண்ட கனவை சொன்னாள். அரக்கியர்களை பார்த்து, இப்பொழுது உங்களை காப்பாற்றுவது பிராட்டியின் கையில்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் அவளை சரணாகதி பண்ணுங்கள் என்று சொன்னார். அரக்கியர்கள் வாயை திறக்கவே இல்லை. அவர்கள் மௌனமாக இருந்ததை அப்படியே ஒப்புக்கொண்டு சரணாகதி பண்ணி விட்டார்கள் என்று பிராட்டி எண்ணுகிறார். இதுதான் பிராட்டி. நாங்கள் உன்னை ஜனதாக பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மௌனமாக இருந்ததை வைத்துக் கொண்டே பிராட்டி, திரிசடை, நீ சொன்னது சத்தியமாக இருக்குமேயானால் நான் இவர்களுக்கு அபயம் அளிக்கிறேன் என்று அவர்கள் வாயை திறந்து கேட்டாலேயே அனுகிரகம் செய்தவள் பிராட்டி. அப்படி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்ட பிறகு தனியாக எம்பெருமான் ராகவனை நினைத்து மனதிலே சோகம் தலையெடுக்க தன்னையும் மறந்து சில வார்த்தைகளை பிராட்டி சொன்னாள். ஹே பிரபோ, நீ எங்கே இருக்கேன்னு தெரியல. ஹாரா மகாலக்ஷ்மண ஹா சுமித்ரே, நீ எங்கே இருக்கேன்னு தெரியலப்பா. இப்போ இளைய பெருமாளை பார்த்து நீ எங்கே இருக்கேன்னு தெரியல. எல்லா தாயாக நினைக்கலாம், நீங்கள்லாம் எப்படி இருக்குங்களோ எங்கே இருக்குங்களோ தெரியல. நான் இங்கே அவஸ்தப்படுறானே, எனக்கு எல்லாரும் இருக்கா. எல்லாரும் இருந்து பாக்யா, எதுவுமே இல்லாம அல்ப பாக்கியம் உடையவரா இருக்கனே. எனக்கு எல்லாரும் இருக்கா, இந்த ஆத்துக்காரர் இருக்கா, மற்றவர் இருக்கா, மாமியார் இருக்கா, எல்லாரும் இருக்கா. எல்லாரும் இருந்தும் இந்த ராவணனுடைய நாட்டில் இந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு தனியே நான் கவலைப்படும்படியா இருக்கே. அகம் அல்ப பாக்யா, எவ்வளவு குறைந்த பாக்கியம் உடையவளா இருக்கே. மகானவே நௌரவமூடவாதாம், நான் எப்படி அலைவாயிருக்கேன். மனசு நடு கடல்ல பலத்த காத்து விட்டுட்டு அதில் ஒரு பாய்மர கப்பல் எப்படி தள்ளாடுமோ அந்த மாதிரி எனது மனம் இருக்கே. தள்ளாடுறது எப்போ கரை சேருவோம் தெரியலையே அப்படின்ட்டு தான் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையை எண்ணி பிராட்டி மனதிலே வருத்தம் கொள்கிறாள். தானே சமாதானம் சொல்லுகிறாள். நூனம் சகாலோ மிருகரூபாரி மாமல்பாக்யம் லுலுதே ததானீம், நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கால தத்துவம் இருக்கு, அதுதான் நூனம் த காலகா, காலம் இருக்கு, அதுதான் சத்தியம், அதுதான் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது. என் விஷயத்துல காலம் எப்படி வந்தது தெரியுமோ, மிருகரூபாரி மான் வடிவத்தில் வந்தது. அயோத்தியை விட்டு கிளம்பிச்சு எல்லாத்தையும் தியானம் பண்ணிட்டு எங்க ஆத்துக்கா இருந்தா போறோம் ராமன் பின்னாலேயே வந்த நான். இந்த காட்டுல வந்து கேவலம் இந்த மானனுடைய அழகுல மயங்கி அந்த மான் வேணும்னு கேட்டேன் இல்லையா, அன்னைக்கே எனக்கு காலம் சரியா இல்லை. ஆகையினாலே நான் மானை பிடிச்சு கூட கேட்டதுக்கேன். மிருகரூபாரி, என்னுடைய வாழ்க்கையில மான் வடிவத்துல காலம் வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த மான் வந்ததுனால என்ன ஆயிட்டு, வா மல்பாபாக்யேதான், எப்போ அந்த மானை பார்த்தாலும் அப்பவே எனது பாக்கியங்களும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இங்க அது ஒரு வியாசம் எழுதின, எம்பெருமான் நினைவாகவே ஜீவாத்மா இருக்கும் வரையில், எம்பெருமான் பக்கத்திலேயே ஜீவாத்மா இருக்கும் வரையில் அதை கால தத்துவம் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதனால் உலக மாயையிலே ஒருவேளை ஜீவன் ஈர்க்கப்பட்டு இந்த மாயையிலே மயங்கி விடுமே ஆனால் இந்த ஆத்மா பகவானை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகினால்தான் லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறமே தவிர லௌகீக வாழ்க்கையே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கப்படாது.
வாழ்க்கைய நினைச்சு பார்த்துட்டு பகவானுடைய நினைவு இல்லாத சமயம் இருக்கே அது தொல்லைக்கு உரிய சமயம். வாழ்க்கையில எதுனா பட்டினினாலும் ஒருத்தர் போய் கேட்டார், சாப்பிடாத நாள் பட்டினினால் இல்லையா, பகவானுடைய பெயரை சொல்ல முடியாத நாள் ஒன்று ஏற்படுமேயானால் அதுதான் பட்டினி நாள். ஜீவாத்மாவுக்கு பரவ துன்பம் எது என்று கேட்டால் எம்பெருமானை பிரிந்திருப்பது. ஆகவே சதாசர்வ காலமும் அவன் நினைவோடு ஜீவாத்மா இருக்கணும். உபன்யாசங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஜீவாத்மா இருக்கானே சதாசர்வ காலமும் பகவானையே நினைச்சிட்டு இருக்கணும். பகவானை விட்டுட்டு லௌகீக விஷயங்கள்ல ஜீவாத்மாவுக்கு ஆசை வந்ததுன்னா நிச்சயமா ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்படும். இங்கே சுருக்கமா ஒரு நாலு வரியில ராமாயணத்தை எழுதியிருக்கார். ராவணன்னா யாரோ பெரிய அரக்கன் நினைச்சிட்டு இருக்கேனே கிடையாது. புலன்கள் ஐந்து, புலனறிவுகள் ஐந்து, இந்த அஞ்சு அஞ்சு பத்து இருக்கும் இல்லையோ, இந்த பத்து தான் பத்து தலை ராவணன். பத்து தலை ராவணன் ரெண்டு அர்த்தம் புரியுது உங்களுக்கு. பத்து தலை ராவணன், பத்து தலை பாசம். இந்த பத்து தலை ராவணன் கிட்ட புலன்களிலேயும் புலன் அறிவுகளிலேயும் ஆத்மா ஆற்றுட்டான்னா மனம் அதில் போயிடுச்சுன்னா பரமாத்மாவை விட்டு பிரிஞ்சிடும். அதுதான் வாழ்க்கையில சோகம். அதனால் எந்த நிலையிலும் பரமாத்மாவை விட்டு பிரியக்கூடாது. எத்தாரியபுத்திரம் விசதஜமூடா, நானே மான் பின்னால் அவரை போகும்படியா அனுப்பிட்டேனே. கூடவே இளையபெருமாள் காவலுக்கு இருந்தான் இல்லையா, அவரையும் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் எம்பெருமான் ராமனை மாண்பினால் அனுப்பி அந்த மாய வார்த்தையை கேட்டு இளைய பெருமாளையும் பிரித்து என்னை இப்படி தனிமைப்படுத்தி கொண்டேனே அப்படின்னு சோகத்துல பிராட்டி சொன்னார். இந்த சோகத்தை எடுத்துட்டு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார், பிராட்டியை தன்னை பிரிச்சுண்டா அப்படின்னா சிறை இருந்தவர்கள் ஏற்றம் பேசப்படுகிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். உலகிலே இருக்கின்ற நம்முடைய சிறையை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் சிறை இருந்திருக்கிறாள். ஆகவே பிராட்டி எம்பெருமானை பிரிஞ்சதற்கு கவலைப்பட்டாள். ஹாரம சத்யம் விரதீங்க பந்தோ, ஹே ராமா சத்தியத்தையே விரதமாக கொண்டவர் நீண்ட பந்து. இந்த தீர்க்க பந்துன்னு சொன்னாக்க நெழுதினால் நண்பன் தமிழ்ல சொல்லுவார். உற்ற துணை யாருன்னு கேட்டால் இந்த ஜீவனுக்கு பரமாத்மா ஒருத்தன்தான், அதான் நெடுந்துணையின் பேர். அவனுக்கு எத்தனை பிறவைகள் எடுத்தாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு தீர்க்க பந்து அப்படின்னு சொன்னா அவன் தான். ஏ ராமா ஏ தீர்க்க பந்து ஹா பூர்ண சந்திர பிரதிமானவத்னா, பூர்ண நிலவு எப்படி இருக்குமோ அதே போன்ற முகத்தை உடையவாக்கிற எம்பெருமானே ராமா உம்ம பிரிஞ்சு இருக்கிறே. ஆஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ய, உலகத்துக்கெல்லாம் ஹிதம் பண்றவன் நீ, உலகத்துக்கெல்லாம் பிரியமானவன் நீ, ஹிதமான நீ பக்கத்துல இருக்குச்சு, பிரியமான நீ பக்கத்துல இருக்குச்சு, உன்னை விட்டுட்டு மான போய் விரும்பின பாத்தியா, இதை விட வேற துர்பாகியம் என்ன இருக்க முடியும். மத்தியம் நம்ம ராட்சசர்களை அழிக்கலாம்னு பார்த்தா எனக்கு வழியும் தெரியல, இப்படிவா எது ஆற்றிண்டு நான் அவஸ்தப்படுறேனே அப்படின்னு பிராட்டி கதறினாள். சஞ்சீவிதம் எம்பெருமானை பிரிஞ்சு வாழறதா, இந்த ஜீவன் எதுக்கு பிராணனை விட்டுதான் முடிவு பண்றாளா, பிராணனை தியாகம் பண்றதே முடிவு பண்ணாள். விஷேன சஸ்திரேன சித்தேன விஷத்தை சாப்பிட்டு பிராணனை விட்டுடலாமான்னு பாக்குறேன், ஏதாவது கத்தி இருந்தா கழுத்து வரத்துல பிராணம் விட்டுலாமான்னு பாக்குறேன். சுத்தி ராட்சசிகள் இருக்கா, யாராவது ஒரு ராட்சசி அம்மா சீதே இந்தா விஷம் இந்த சாப்பிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்ல முடியோ, விஷசிய தாத்தா நாஸ்தியமே கஷ்டத்து எல்லாம் பொல்லாதுன்னு பேர் வச்சுட்டு இருக்க
விஷத்தை கொடுக்கறது கூட இந்த நாட்டில் ஆள் இல்லை பார்த்தியா. அதாவது கத்தியை கொடுத்து விஷாமனை கழுத்தை வெட்டிக்கோ சொல்லலாம் இல்லையா, கத்தியை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு கதறின் அபிஷாத்தியதா நயமே அஸ்தி கஷ்டத்தை கத்தா தேவனி அக்ஷரஸ்யம். கத்தி கொடுக்கறது கூட ஆள் இல்லையே, பிராணனை விட முடியலையே, பிராணனோடு எடுக்கவும் முடியல, பிராணனை விடவும் முடியல, என்ன சொல்ல இது என்று பரிதவிச்சு எப்படியாவது பிராணனை விட்டுருவது அப்படின்னு முடிவு பண்ணுறாளாம். இதிவசிதா பகுதா விளம்பிய வால்மீகியே அழுதார். எம்மா அப்படிதான் நினைச்சு அழுதா, சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி, ராமனையே நினைச்சிருந்தா. ஒரு அருமையான சீன், சுத்தி ராட்சசிகள் எல்லாம் பயமுறுத்துறா. இந்த ராட்சசிகளை பார்க்கலையா சீத்தை, அழகான பூஞ்சோலையா, நிறைய காய்கள் கனிகள்லாம் இருக்கா, அதையும் பார்க்கலையா, என்ன பார்த்துட்டு ராமமே ராமனையே பார்த்துட்டு இருந்தா. எத்தாடி என்ன எழுதினேன், பெருவாராதனம் பண்ணிட்டு சமாதி நிலைன்னு ஒரு வார்த்தை வருது, நித்தியம் சமாதி குசுமைகி அப்படின் கோபாயான்னு ஸ்லோகம் அது. சமாதி நிலைனா என்ன, சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் மறந்துட்டு அவனோட இரண்டரை கலந்து இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் சமாதி நிலை, மனம் ஒன்றிய நிலை. அது துர்லபம், ரொம்ப உபன்யாசம் பண்ணலாம், மனம் ஒன்றிய நிலைங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். விராட்டி ராமமே ராமனையே நினைச்சிருந்தாராம். கதறினால் பரிசுஷ்கவற்றா, கதறி 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 அப்படியே நாக்கு உணர்ந்து போய் முகம் வாடி போய் நகோத்தமம் புல்பி தமாசாதா. அங்க ஒரு மரம் இருந்தது, அந்த கிளையில போனா, இந்த கிளையில போயிட்டு உபஸ்தீதா அசா மிருகல்வகாத்ரி, மென்மையான சரீரத்தை உடையவா இருக்கிற பிராட்டி அந்த மரத்தடையில போய் நின்றுண்டா. சாக்கம் கிளையை பிடிச்சிருந்தாலாம் அதே அந்த மரத்தினுடைய கிளையை பிடிச்சிருந்தா தூக்கு போட்டுக்கலாம் பார்க்குறாளா, கயிறு கிடைக்கலையா, என்ன பண்ணான்னு கேட்டா, ராமனையே நினைச்சிட்டு தன்னுடைய பின்னல் இருக்கோல்லையோ அந்த பின்னலையே கயிறாக பாதிச்சு தன் பிராண விடுறது அப்படின்னு பிராட்டி முடிவு பண்ணான். சீதை அசோகவனத்தில் ஒற்றை பின்னலோடு இருந்தால் என்பது தான் ராமாயணம். மரத்தடையில தலையை விரிச்சு போட்டு சீதை இருந்தான்னு படம் போட்டா ராமாயணம் தெரியாததா படம் போட்டிருக்கான்னு அர்த்தம். சீதை தலை விரி போனவன் ஒரு நாளும் இல்லை, பேருந்து கிருதனம்னு பேர், தலை பின்னல் இருக்கு இல்லையா, அத அந்த பின்னலை வச்சுட்டு பாடலை விடுறது அப்படின்னு கண்டனும் கருத்தும் எண்ணினான். பிராட்டி தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னு தெரிஞ்சுட்டான் ஆஞ்சநேயன். செய்யோ காப்பாத்தினமே, எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நினைக்கிறான். பிராட்டியை கையப்பிடிச்சு தடுத்து இழுத்துறான் பார்த்தா பயப்படுறான். கண்டானன் அருமனும் கருத்தும் என்ன பண்ணான் தெரியுமா, மனதினாலே ராமனை நினைச்சுண்டு ராம தூதன் நான் என்று ராமனது பெயரை சொன்னான். கண்டனன் நறுமணும் கருத்தும் எண்ணினான், மெய் தீண்டு கூசுவான். பிராட்டியை தொடர்றதுக்கு பயந்தானாம், ராவணனையே திருணமா நினைச்சோம் நம்ம என்ன நினைப்போம். அண்ணர் நாயகன் அருள் தூதன் யான் என ராமன் அனுப்பிய தூதன் நான் வந்திருக்கிறேன் என்று தொண்டைவாய் சீதையை தொழுது தோன்றினான். சீதைக்கு அவள் காதல ராமநாம விழும்படியா பண்ணான். இது கம்பன்ல இருக்கு, வால்மீகியில வந்தா சாவேஷ்யாமி சர்வாணி மதுராம்பிரபுரங்கிரம். ராமனது சரித்திரத்தை இனிமையா நான் பாட போறேன்.
சத்தாசியதாகியம். இது அக்கறையோடு அவ கேட்டாள்னா நிச்சயமா கழுத்துல சுருக்க மாட்டிக்க மாட்டா. அப்படி சத்தையோட கேட்டா யாரா இருக்கணும்? சீதையா தான் இருக்கணும். ஆகையினாலே சீதையை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி என்ன? சாவயிஷ்யாமி, கேட்கும்படியா பண்றேன். பகவானுடைய சரித்திரத்தை கேட்கும்படியா பண்றேன். மதுரம் இனிமையா. உபன்யாசத்துல ரெண்டு வகை உண்டு. சில உபன்யாசங்கள் மற்றவர்களுக்கு அதிகாரம் பண்ற மாதிரி புரியுதா, அப்படி இருக்கணும் அப்படின்னு வா. ஆனா பிராக்டிக்கலா தான் அனுபவிச்சு எப்படி வாழ்க்கை இருக்குது அப்படிங்கறத இனிமையா சொல்ல தெரியணும். அந்த இனிமையா சொன்னாலாம் ராமாயணத்தை சத்தாசியதி. ஒருவேளை காது கொடுத்து கேட்டாருன்னா அப்போ எனக்கு எல்லா எண்ணமும் நிறைவேறும். அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிச்சார். சுந்தரகாண்டத்துக்கு தான் ஏற்றம், முதலே கதை ஆரம்பம். ராஜா தசரதோ நாம சதபுஞ்சரவாஜிமான புண்ணியசீல மகாகீர்த்தி ருஜுனு ஆசீத் மகாயசா. தசரதன் ஒருத்தன், எப்படிப்பட்டவன் கேட்டா யாரை குதிரை முதல படைகளை எல்லாம் உடையவன், எல்லாத்துக்கு மேல புண்ணியமான குணங்களை உடையவன். சீலம்னா குணம், நல்லதுதான் நாடும். கபன் எழுதுவான் தாயுக்கும் அன்பில்னு, அன்பு காட்டுவதே தாய்க்கு சமமானவனாம் தசரதன். அப்படிப்பட்ட தசரதன் மகாகீர்த்தி சக்கரவர்த்தியா இருந்தான். ஆகையினாலே நாடு முழுவதும் அவனது புகழ் இருந்தது. ருஜுகு, ருஜுன்னு சொன்னா மனம் வாக்கு செயல்களால் தூய்மையானவனாக இருத்தல். இது வைதிக லட்சணம். உண்மையான வைதிகன் யாரு அப்படின்னு கேட்டா, மனசு என்ன நல்லதை நினைக்கிறதோ அதை தான் வாய் சொல்லணும். வாய் என்ன சொல்றதோ அதை நடைமுறைப்படுத்தணும். அவன் தான் உண்மையான வைதிகன். மனம் வேறு, வாக்கு வேறு, செயல் வேறு, இப்படி இருந்தா வைதிகன் இல்லை. அதனால வைதிகன் லட்சணம் ருஜுகு, உள்ளத்தால் பொய்யாது ஒழியும். நம்ம நாமே ஏமாத்திக்க கூடாது. அதனால ருஜுகுன்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். அப்படிப்பட்டவன் அந்த தசரதன். சத்ய புத்திர பிரிய சிரேஷ்டா, அந்த தசரதனுடைய மகன், தசரதனுக்கு மிகவும் பிரியமானவன், மிகவும் உயர்ந்தவன். எப்படிப்பட்டவன்? தாராதிபனிபான, நட்சத்திரங்களின் நாயகனாய் இருக்கின்ற சந்திரனை போன்ற முகத்திலே ஒளியை உடையவன். என்ன பேர் தெரியுமோ? ராமோ நாம விசேஷஜா, ராமன்னு பேர். இந்த ராமன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரமயதி இதி ராமஹா, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்றவன். அதனால ராமன்னு பேரு. இந்த ராவணன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏன் ராவணன் பேர் தெரியுமா? ராவயதி இதி ராவணஹா, எல்லோரையும் அழ வைப்பவன் தான் கதை. எல்லோரையும் மகிழ்விப்பவன் ஒருவன், எல்லோரையும் அழ வைப்பவன் ஒருவன். இந்த ரெண்டு பேர்ல யார் வெற்றி அடைய போறதான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேர்லயே இருக்கும் ராமன்னு பேரு. அது மாத்திரம் இல்ல, சர்வதனுஷ்மதான் சிரேஷ்டா, வில்லாளிகளே மிக சிறந்தவன். அது மட்டுமல்ல, ரக்ஷிதா சொஸ்ய தர்மஸ்ய, தன்னுடைய தர்மத்தை நன்னா காப்பாத்துறவன். தான் என்ன நடைமுறையில வச்சுட்டு இருக்கானோ அதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆச்சாரியனுக்கு இலக்கணம் எழுதினான். என்ன இலக்கணம்னு கேட்டா, சாஸ்திரங்களை நல்லா வாசி நல்லா புரிஞ்சுட்டு எதை நடைமுறையில வச்சுக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி நடைமுறையில எதை வச்சுக்க முடியுமோ அதை தான் உபன்யாசம் பண்ணணுமே தவிர, நடைமுறையில இல்லாத ஒண்ணு சொல்லி பிரயோஜனம் இல்லை. தான் அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கணும். ராமாயணம் ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவனுக்கு ராம பக்தி இருந்தாதான் ஒழுங்கா ராமாயணம் சொல்ல முடியும். இல்லைன்னா வியாபாரி.
ராமாயண உபன்யாசகருக்கும் வியாபாரிக்கு என்ன வித்தியாசம்? ராமாயணம் என்ற பொருளை விற்கிறவன் வியாபாரி. நான் ராமனையே எல்லாமாக நினைத்து அனுபவிக்கிறவன் இருக்கான் இல்லையா? தன்னுடைய அனுஷ்டானம் இருக்கணும். அனுஷ்டானம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. தர்ம தர்மஸ்ய தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றுறவன். ஸ்வஜனஸ்யத ரக்ஷிதா தன்னை சார்ந்தவர்களும் தர்மத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவன். தன்னுடைய நாயகியா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, நான் எந்த தர்மத்தை பின்பற்றணும் அதே தர்மத்தை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறவன். அது மாத்திரம் இல்ல, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் காப்பாற்றுபவன், தர்மத்தின் வழியிலே காப்பாற்றுபவன். தர்மஸ்ய ஜபரம் தபா தர்மத்தையே காப்பாற்றுறான், உலகத்தை காப்பாற்றுறான், அப்படிப்பட்டவன் ராமன் அப்படின்னு ராவண பத்தி சொன்னான். தஸ்ய சத்யாதிசந்தோ அந்த ராமன் அவனுடைய தகப்பனார் சத்யசந்தன் பேர் தசரதனுக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய தேவியோட கூட இளைய பெருமானோட கூட வீரகா பிரபராஜிதோ வனம் ராமன் காட்டுக்கு போனான். ராமாயணத்தை இவ்வளவு சுருக்கமா யாரும் சொல்ல முடியாது. நாளைய சோகத்தில் ராமாயணம் போல சொல்லிடுறார். தகப்பனார் யாரு? தொடர்ந்து ஒரே வார்த்தை சத்யசந்தன் வாரியை காப்பாற்றுறவன். வார்த்தையை கேட்டு தான் தன்னுடைய மனைவி இளைய பெருமாள் இவர்களோட கூட ராமன் காட்டுக்கு போனான். அங்க என்னாச்சு? தத்ர மகாரண்யே அந்த காட்டுல அருகா ஒரு மானு திறத்துண்டு ஓடி இருந்தனால ராட்சதா நிகதா சூரா ராட்சசர்கள் எல்லாம் கொல்லப்பட்டான். பகவஹ நிறைய பேர் காமரூபினாம் நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய அரத்தசனை அல்தசனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். இந்த இடம் என்ன தெரியுமா? ஜனஸ்தனவதம் சுத்வா ஜனஸ்தானத்துல எல்லாரையும் ராமன் அழிச்சாங்கிற செய்தி கேள்விப்பட்டான். அது மாத்திரம் இல்லாம கரன் தூஷணன் திருசிர சிவாரெல்லாம் இறந்துபட்டான்னு கேள்விப்பட்டான். அதனால கோபம் வந்துடுச்சு ராவணனுக்கு. அந்த கோபத்தினால பினாட்டியை ராவணன் அபகரித்து சென்றான் அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா சொன்னான். வஞ்ச இராமம் மான் வடிவத்தை காட்டி ராமனை ஏமாத்தி ராமன் தேவியாம் சீதையே ராவணன் அபகரிச்சுட்டு போனான். சமாஜமானஸ்தாம் தேவி அந்த பிராட்டிய தேர்ற நிலையில ராமஹாவனிந்திதாம் ஆசசா பவனே மித்ரம் சுக்ரீவம் நாம வானரம். பிராட்டியை தேடும் நிலையிலே வந்த ராமன் சுக்ரீவனோடு கூட நட்பு செய்து கொண்டான். தபஸ்ஸ வாலினம் மத்வா அந்த நட்புக்கு பிறகு வாலியை கொண்டு பரபரம பரபுரந்த எதிரிகளை வெல்வதிலே ஆற்றல் உள்ளவன் ராமன் ராயச்சதே கபிராஜ்யம் தோ இந்த ராஜ்யம் சொல்லி கிருஷ்ணந்தே அத தத்தை சுக்ரீவாய மகாபலா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார். அறம் சம்பாதி வச்சனாத்து சம்பாதியினுடைய வார்த்தையை கேட்டு நான் 100 யோஜனை வந்திருக்கேன் அந்த பிராட்டிய தேடுறதுக்காக 100 யோஜனை கடந்து வந்திருக்கேன். சாகரம் வேகவான் அப்படி அயோத்தியிலேருந்து ஆரம்பிச்சு இதுவரையில் தான் வந்து சேர்ந்த கதையெல்லாம் ரொம்ப சுருக்கமா ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். பிராட்டிக்கு இந்த கதையை கேட்ட உடனே தன்னால கை நெகிழ்ந்தது. நிதம்யசீதா வதனம் கபேட்சா ஆஞ்சநேயருடைய வார்த்தையை கேட்டார். நிதர்சர்வா சுத்தி சுத்தி பார்க்கிறான். இங்கே இலங்கையிலே ராமாயணம் சொல்றாரா யார் சொல்றா?
அப்படின்னு ராமகதையை சொல்றது இங்க மனுஷியா இருக்காளா அப்படின்ட்டு சுத்தி பார்த்தாலாம், திசாசாலும் பார்த்தாலாம், ஸ்வயம் பிரகரசம் பரமம் ஜகாம எப்படியோ யார் சொன்னாலும் தெரியல எங்கேருந்தோ ராமச்சரித்திரம் காதல் எழுதிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். அது மாத்திரம் சர்வாத்மாராமம் அனுஸ்மரந்தே நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ராம கதையை கேட்டு பிராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஸ்ரீ பார்க்கிறா இந்த மரத்தை சுத்தி பார்த்தா ஸ்ரீ மரத்தை மேல பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்கான். பிரஷிதம் பிரியவாதீனம் யாரா சொல்றா கதையன்னு கேட்டா மேல உட்கார்ந்து பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி சொல்லிட்டு இருக்காரு. அந்த அசோக மனம் கீழே உட்கார்ந்து சீட்டு மேல பார்த்து ஆஞ்சநேயர் சொல்றான்னு தெரிஞ்சிருந்தா உடனே பயம் வந்துருது. உடனே என்ன இது சொப்பனமா இருக்குமா? இந்த நாட்டுல ராமாயணம் சொல்றான்னு சொன்னா எப்படி? சொப்னோ மாயா அயம், நான் கனவு கண்டிருக்கேன், இந்த கனவுல குரங்க பார்த்திருக்கேன், விகதோ ஜதிருஷ்டா மாறுபட்ட ஒரு உருவத்தை பார்த்திருக்கேன், சாகா மிருகா கிளையை பற்றி இருக்கின்ற மிருகம்னு பேர், குரங்குக்கு சாகா மிருகம்னு பேர், சாஸ்திர கனை நிசித்தா கனவுல சொப்பனத்துல குரங்க பார்த்தா அது கூடாத ஒன்று, வாழ்க்கையில சமத்தை கொடுக்கும். ஆஞ்சநேய சுவாமியை பார்க்கலாம், இது வேற, வெறும் குரங்க பார்த்தோம்னா சொப்பனத்துல தொல்ல வரும். உடனே பூ பார்த்துட்டுமே வானத்தை பார்த்துட்டுமே என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு பயமா திராட்டுக்கு உடனே மங்களாசாசனம் ராமாய என்னுடைய நாயகன் இருக்கானே ராகவன் அவனுக்கு நன்மை உண்டாகட்டும், சலக்ஷ்மனாய இளைய பெருமா சௌக்கியமா இருக்கணும், சதாபித்தோருமே எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணும், எல்லாம் இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும், இந்த கனவு இருக்க இது பயத்தை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்காம இருக்கணும், இந்த சோகத்தை சொன்னா கெட்ட சொப்பனமே வராது. ஏன்னா சொப்பனமா நினைச்சு சீதை சொன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், ராமா ஆயா அங்க சொன்ன மாதிரி எங்கேயும் ராமனுக்கு நன்மை உண்டாகட்டும், இளையபெருமாள் நன்மை உண்டாகட்டும், எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சொப்னோகினா ஆயம் அப்புறம் அடுத்த நிமிஷம் இல்ல இல்ல இது கனவா இருக்க முடியாது. ஏன் கேட்டா நகிமேத்தினா தூக்கம்னு இருந்தாதான் கனவு வரும், எனக்கு தூக்கமே கிடையாது. ராமனை தெரிஞ்சிருந்தா எப்படி தூக்கம் பண்ணும்? சோகேனா துக்கேனா கபீடிதாயா, வாழ்க்கையில சோகமும் துக்கமும் இருந்தா தூக்கம் வராது, சில பேருக்கு தூக்கம் வராது. பெரிய ஒரு தமிழ் பாட்டு உண்டு, வித்தை உள்ளவன் தூங்கான், இந்த ரிசர்ச் மைண்ட் இருக்கு இல்லையா, மேல 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 ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பான், அவன் தூக்கமே கிடையாது. வித்தை உள்ளவன் தூங்கான், விசாரம் உள்ளவன் தூங்கான், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், இப்படி விசாரம் இருந்ததுன்னா தாப்பலாம் தூங்கம் வருமோ? தூக்கம் வராது. வித்தை உள்ளவன் தூங்கான், விசாரம் உள்ளவன் தூங்கான், அதுக்கப்புறம் பணக்காரன் தூங்கான், அளவுக்கு அதிகமாக பணம் இருந்ததுன்னா தூக்கம் வராது. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், 40 வருஷத்துக்கு எனக்கு கதை சொல்லச்சே கதையை சொல்லிட்டு வாசு பின்மாறி எழுந்து பின்மாறி எழுந்து பஸ்ஸை வந்துடுவேன், அப்போ வாசலில் பத்துக்கு பயம் கிடையாது. அதுக்கப்புறம் நவரத்ன மாலா அது இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாரு, ரொம்ப பாதுகாப்பாக ஒரு இடம் தேடுறேன். வாழ்க்கையில ரொம்ப பணம் இருந்ததுன்னா சொல்ல, அதனால பணக்காரன் தூங்கான், கடைசியில ஒருத்தன் இருக்கான் அவனும் தூங்க மாட்டான், பைத்தியக்காரன் தூங்கான். ஆகையினால விசாரம் இருந்தா எனக்கு தூக்கம் கிடையாது, சோகத்தினாலையும் துக்கத்தினாலையும் சுகம் இமே நாஸ்தி யதோ விஹீரா, அவன் இல்லைன்னா எனக்கு சுகம் இல்லை, ஆகையினால எனக்கு சுகம் இல்லை தூக்கம் இல்லை, இது கனவா இருக்க முடியாது. அப்ப எப்படி தெரிஞ்சது? நான் ராமே ஸ்ரீராமே ஸ்ரீ சதை பிரபுத்தியாமா
ராமா ராமா ராம ராமா ராமன் ராமனையே நினைச்சிட்டு ராமனையே சொல்லிட்டு அப்படியே இருந்ததுனால ராமநாம காலம் விழுற மாதிரி இருக்கும். பெங்களூர்ல மல்லேஸ்வரம் ஒரு இடம், அங்க ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லச்சு, அங்க இருக்கிற தூண்கள்லாம் ராமநாமம் ஒழிக்கும். அவ்வளோ பேர் ராமாயணம் சொல்லிருக்காங்க. இந்த எக்கோ அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இந்த ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே இருந்தா இந்த ராமநாமத்தினுடைய மகிமை இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. இது சாதாரணமா ராமே ராமே ஸ்ரீ ராமே தலைவ புத்தியா எப்ப பார்த்தா ராமா 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 அதே நினைவு. விசிந்தியவசீதமேவ வாயத்தந்தா ராமா, ராமன் தான் எல்லாம். அடியுக்கு பெக்க துணையா இருக்கிறதே ராமன் தான். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்பைட் ஆஃப் இட் உபன்யாசம் பண்ணுறேன், என்ன தெரியுமா, எனக்கு ஒரே பலம் ராமன் தான். ராமே தே ராமே தே சதா சதா சொல்லணும், ராமா ராமா சொல்லிட்டு இருக்கேன். ஆகையினாலே என் காதல ராமநாமம் தான் விளருது. சத்யானுரு உபன்யாசம் கதா ததர்த்தம் ஏவம் பிரபஷ்யாமி. அதனால யாரோ ராமாயணம் சொல்ற மாதிரி என் காதல ராமாயணம் விழுற மாதிரி இருக்கே தவிர இது சொப்பனம் அல்ல அப்படின்னு முடிவு பண்ணான். அடுத்த நிமிஷம் தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறான், நமோஸ்து வாசஸ்பதயே சவஜ்ரீனே. குரு இருக்கார் இல்லையா, வாசஸ்பதி பிரகஸ்பதின்னு சொல்றோம் இல்லையா, அவரை நமஸ்காரம் பண்ணார். வஜ்ரீனே, என்ன நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நன்மை பயப்பவர்களாக இருக்க வேண்டும். குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜாதகத்துல, அவன் தான் உயர்ந்த விஷயங்களை சொல்ல முடியும். அதாவது அடுத்தது தேவேந்திரன், ஸ்வயம்புவே பிரம்மாவுக்கு புதாசனாய அக்னி அனே நஜோக்தம். இப்போ யாரோ ஒருத்தர் ராமநாமத்தை சொன்னானே அது எதிரம் அமக்ரதோ, இந்த காட்டில் இந்த மரத்தில் ஒரு சப்தம் கேட்டனே அது சதாதுனியதா சௌக்கியமான வார்த்தையாக இருக்கட்டும், வேறுபடியாக அமைய வேண்டாம் என்று ராமகதையை கேட்டு மனம் மகிழ்ந்தார். என்ன நடந்தது நாளை பார்க்கிறோம்.